உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது கூட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் சாலைகள் முழுவதுமே மறைந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதுகுறித்து பறக்கும் கேமரா காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். புதுச்சேரியில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பெய்து சாலைகள் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்த பறக்கும் கேமரா காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி. மகாராஜபாண்டி, புதுச்சேரியில் எந்தெந்த சாலைகள்லாம் இது போன்ற தண்ணீர் தேங்கி இருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிவர் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் வந்து கனமழை பலத்த காற்று வீசியது. இன்று காலைதான் வந்து அந்த மழையும் காற்றும் நின்றது. இந்த மழை காரணமாக புதுச்சேரி சாலை முழுவதும், நகரப்பகுதியில் இருக்கும் சாலை முழுவதும் வந்து மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி விழுப்புரம் சாலை செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து மழைநீர் தேங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் பிரதான சாலையான அண்ணா நகர் பகுதியில் இருக்கும் சாலை, அதே போல் வந்து மிஷின் வீதி, காந்தி வீதி போன்ற பகுதியில் இருக்கும் சாலைகள் முழுவதுமே வந்து மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. அதாவது நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக புதுச்சேரியில் 30 சென்டிமீட்டருக்கு வந்து மழை வந்து பதிவாகியிருக்கிறது. அதாவது சாலைகள் மட்டும் இந்த நிலை என்று பார்த்தோம்னா புதுச்சேரி குடியிருப்பு பகுதியில் வந்து மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் வந்து வள்ளலார் சாலை, அதே போல் வந்து அண்ணா நகர் பகுதி உட்பட 32 பகுதியில் வந்து மழைநீர் சூழ்ந்து அங்கு வசிக்கும் 5000க்கு மேற்பட்ட வீடுகளில் வந்து மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் வந்து அங்கு வசிக்கும் மக்கள் வந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு பிரதானமான குற்றச்சாட்டும் கோரிக்கையை வந்து முன் வைத்திருக்கிறார்கள். அதாவது நேற்றே புயல் காரணமாக 6 மணி அளவில் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதன் பிறகு நாங்கள் வெளியே செல்லவில்லை. இன்று காலை தான் மழை விட்டிருக்கு. எங்களுக்கு பால், ரொட்டி போன்ற முதல் உதவிக்கான நிவாரணமும் எதுவுமே கொடுக்கவில்லை. இது கொடுத்திருந்தால் நாங்கள் ஓரளவாவது நிம்மதியாக இருந்திருப்போம், ஆனால் வந்து பார்க்கவில்லை. குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருந்த மழைநீரை அகற்ற அரசு ஊழியர்கள் யாரும் வரவில்லை. எங்களுடைய நலனை கருத்து கொண்டு நாங்களே எங்கள் பகுதியில் இருந்த மழைநீரை வந்து அகற்றியிருக்கிறோம். அகற்றிய பிறகுதான் இங்க அரசு ஊழியர்கள் வந்திருக்கிறார் என்று அப்பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அது புதுச்சேரியில் வந்து இன்று காலை 9 மணி வரை வந்து 144 தடை உத்தரவு அமலில் இருந்தது. இந்த தடை உத்தரவு வந்து முடிந்த உடனே வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் வந்து தங்களது வாகனம் மூலம் வந்து வெளியே சென்றனர். அது புதுச்சேரி சாலையில் வந்து மழைநீர் தேங்கி இருக்கிறது. அவர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக புதுச்சேரி மக்கள் வாகனத்தில் சென்றதால் புதுச்சேரியில் உள்ள சாலைகள் முழுவதுமே வந்து போக்குவரத்து நெரிசல் தான் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த சாலை நெரிசல் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை சரி செய்யும் பணியில் வந்து ஒரு பக்கம் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. மழைநீரை வந்து அகற்றும் பணியில வந்து பொதுப்பணித்துறை ஊழியர்களும் உள்ளாட்சித்துறை வந்து ஈடுபட்டிருக்கார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நிவர் புயல் காரணமாக புதுச்சேரி சாலையில் வந்து எங்கு பார்த்தாலும் மழைநீர் தான் சூழ்ந்திருக்கிறது. மகாராஜா பாண்டி, புதுச்சேரி பகுதிகளில் அந்த சாலைகள் எல்லாம் வெள்ளக்காடாக மாறி இருக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே காலை 8 மணி அளவில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நேரடியாக சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டாரே, அதன் பிறகும் கூட கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 3 மணி நேரத்திற்கும் பிறகும் கூட அந்த சாலைகளில் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையா தண்ணீர் எல்லாத்தையும் வெளியேற்றதற்கு? சரியாக 8 மணி அளவில் வந்து புஷி வீதியில் வந்து முதல்வர் நாராயணசாமி ஆய்வு செய்தார். ஆய்வு செய்யும் போது புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கும் சூழ்ந்திருக்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என்று அவர் அதிகாரிக்கு உத்தரவிட்டார். இதன் பேரில் வந்து அதிகாரிகள் முகாமிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணீர் தேங்கிட்டு அகற்றும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக புதுச்சேரியில் வந்து வாய்க்கால், அதாவது குடியிருப்பு பகுதி சாலையில் இருக்கும் வாய்க்காலில் வந்து தூர் வந்து அதிகமாக இருக்கு. அந்த தூர் அகற்றப்படாததா வந்து தூர் அடைப்பு ஏற்பட்டு வாய்க்காலுக்கு செல்ல வேண்டியது வந்து தண்ணீர்கள் எதுவுமே செல்லாமல் அங்க தேங்கி இருந்து அது ரோடு பகுதிக்கு வந்தது. இப்ப அந்த வாய்க்கால தேங்கி இருக்கும் தூரை வந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த எப்ப அகற்றப்படுமோ அப்பதான் வந்து இந்த மழைநீர் போகும். இன்னும் 1 மணி நேரம் கூட நீடிக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்திருக்கின்ற இந்த சூழலில் சாலைகள் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனால் போக்குவரத்து முழுவதுமாக அங்கு ஸ்தம்பித்திருக்கிறது. அந்த கழுகு பார்வை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் ஈடுபட்டிருப்பதாக செய்தியாளர் மகாராஜா பாண்டி தகவல்களை வழங்கினார்.